எங்களுடைய நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலேயே அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இங்கு ஆரம்பித்து ஒரு வரலாற்றில் நிகழ்வாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர் லட்சக்கணக்கான பட்டம் பெற்ற பட்டதாரிகளை அதுவும் மருத்துவத்தில் திறமையான மருத்துவர்களாக உருவாக்கி அவர் அரிய சேவை செய்து கொண்டிருக்கின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது நான் உள்ளபடியே அண்ணன் ஏசி சண்முகரை சண்முகம் அவர்களை மனதார பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், 1982 நான் பெரியகுளம் நகரத்தை சார்ந்த எம்ஜிஆர் இளைஞர் அணியில் ஒரு மிகப்பெரிய சிறிய பொறுப்பில் நகரத்தில் துணை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அங்கு எங்கள் தொகுதியில் பெரியகுளம் நாடாளுமன்றத்தில் நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் அதை பெருமையாகவே சொல்லுவேன். இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் அண்ணன் அவர்கள், ஏசி சண்முகம் அண்ணன் அவர்கள் அங்கு தேர்தல் பணியாற்றுவதற்காக ஒரு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் எங்கள் பகுதிக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஹண்டே அவர்கள், அவரோடு அண்ணன் அவர்களும் அங்கு வாக்குகள் கேட்பதற்காக பெரியநகரத்தில் காலையில் அதிகாலையில் தெரு தெருவாக வீடு வீடாக வாக்குகள் சேகரிக்கின்ற ஒரு பணியில் ஈடுபட்டிருந்தது போது நானும் அவர்களோடு உடன் சென்றிருந்தேன் என்பதனையும், அன்றைக்கு நான் எப்படி கிட்டத்தட்ட 39 வருஷமாக அன்றைக்கு நான் அவர்களை பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ 39 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறார். மார்க்கண்டேயனிடம் வரம்பெற்றிருப்பது வந்திருப்பாரோ என்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த கூட்டம் முடிந்தவுடன் அண்ணன் அவர்கள் அன்னியாரிடம் சென்று அவர் திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். அவ்வளவு சுறுசுறுப்பாக ஓட்டமும் நடையுமாக ஒவ்வொரு வீடாக ஏறி 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 இறங்கி அந்த நேரத்தில் எங்க நல்ல இளைஞர் நான், அவருக்குடைய ஓட்டத்திற்கு ஈடுபிடித்து ஓட்டம் ஓட முடியாத இளைஞராகத்தான் அவர் பின்னாலேயே தொடர்ந்து சென்று கொண்டிருந்தேன். அதை நான் வேலூர் சட்ட நாடாளுமன்றத்தில் அண்ணன் அவர்கள் நிற்கின்ற பொழுது அதை கூறுகின்ற பொழுது அவர் வியப்பாக என்னை பார்த்து, உள்ளபடியே பெருமையாக இருக்கிறதுனா, நீங்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவரோடு அவர் உருவாக்கப்பட்ட பொழுது அஸ்திவாரமாக தூணாக புரட்சி தலைவர் பல்வேறு சோதனைகளை, காலத்தினுடைய கட்டாயங்களை, அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளை அவர் வெற்றி கொள்வதில் நீங்களும் உறுதுணையாக இருந்து இன்றைக்கெல்லாம் நாங்கள் அமைச்சர்களாக இங்கு வருகின்ற ஒரு சூழ்நிலையை புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள், நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றீர்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு நீங்கள் செய்த அரும்பணிகள், தியாகங்கள்லாம் என்றைக்கும் எங்களுடைய நினைவில் நிலை கொண்டிருக்கும் என்ற எண்ணத்தை அவரிடம் நான் பகிர்ந்தேன். ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் அவர் இன்றைக்கும் வெற்றி வீரராகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக அவருடைய மனசு சுத்தமான மனது, பெருமைக்குரியது. அதனால்தான் அவர் என்றும் இளமையாக காட்சி தருகிறார். ஏனென்று சொன்னால், கள்ளமில்லாத உள்ளம், வெள்ளை உள்ளம் படைத்ததனால் அவருடைய அந்த முகப்பொழிவு ஒரே மாதிரி சீராக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது என்பதனெல்லாம் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு, இவ்வளவு பெரிய வாய்ப்பு, நாங்கள்லாம் ஒரு சாதாரண தொண்டன், சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர்கள், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படித்து பட்டம் பெற்று அதிலும் சாதனை படைத்த பட்டதாரிகளுக்கு முன்னின்று இந்த விழாவை சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களுக்கும், அந்த வாய்ப்பில் பங்கு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பெருந்தைகள் விரிவுரையாளர்கள், இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கான அரும் பணி செஞ்சு கொண்டிருக்கின்ற அத்துணை நல்லவர்களுக்கும், இந்த விழாவில் பட்டம் பெறுகின்ற மாணவ சங்கங்களுக்கும், உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக அமைவதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இந்த இனிய விழாவில் பங்கேற்கின்ற வாய்ப்பளித்த டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நிகர்நிறை பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர்
மரியாதைக்குரிய எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அருமையன்னை திரு ஏசி சண்முகம் அவர்களுக்கும், நிறுவன தலைவர் திரு ஏசி எஸ் அருண்குமார் அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை உரித்தாக்கி ஒரு அறிய வாய்ப்பை தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி